இந்த பகுதியில் கரிசலாங்கண்ணி கீரையின் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இவ்வுலகில் பல வகையான மூலிகை செடிகள் இருக்கின்றன. அந்த மூலிகை செடிகள் அனைத்தும் ஒவ்வொரு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. அந்த வகையில் கரிசலாங்கண்ணி நன்மைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? காயகர்ப்ப பயிற்சி உடலுக்கு எவ்வளவு நன்மைகள் வழங்குமோ அதே அளவிற்கு இந்த கரிசலாங்கண்ணி கீரை உடலுக்கு பல வகையான ஆரோக்கிய நன்மைகள் வழங்குகிறது. இதன் காரணமாகவே இந்த கரிசலாங்கண்ணி கீரை காயகர்ப்ப மூலிகை என்று சொல்கின்றனர். இந்த கரிசலாங்கண்ணி கீரையை உணவில் தினமும் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடலில் ஏற்படும் ஏராளமான ஆரோக்கிய பிரச்சனைகளை குணமாக்குகிறது. அதாவது மஞ்சள் காமாலை, இரத்த சோகை என்று பல வகையான பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது. இது மட்டுமல்லாமல் அழகு சார்ந்த விஷயங்களில் இந்த கரிசலாங்கண்ணி கீரை கூடுதலாக பயன்படுகிறது. இப்போது கரிசலாங்கண்ணி இலையில் உள்ள சத்துக்களை பற்றி பார்க்கலாம். நீர் 85%, மாவு பொருள் 9.2%, புரதம் 4.4%, கால்சியம் 62 யூனிட், இரும்பு தாது 8.9 யூனிட் மற்றும் 4.6%. இவை அனைத்தும் 100 கிராம் கரிசலாங்கண்ணி இலை சாற்றில் உள்ளது. இப்போது கரிசலாங்கண்ணியின் பயன்களை பற்றி பார்க்கலாம். இரத்த சோகை குணமாக. சிலருக்கு கை, கால் மற்றும் பாதங்கள் வீங்கி கண், முகம் வெளிந்து சிறுநீர் தடையுடன் கடுமையான இரத்த சோகை பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கரிசலாங்கண்ணி கீரை சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. ஒரு கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி கீரையை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பின் அதனுடன் 5 மிளகு சேர்த்து அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு தினமும் காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வருவதன் மூலம் இந்த கடுமையான இரத்த சோகை பிரச்சனை குணமாகும். சளி குணமாக. பொதுவாக குழந்தைகளுக்கு சளி, இருமல் பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எனவே கரிசலாங்கண்ணி கீரை சாறு 10 சொட்டுகள் மற்றும் தேன் 10 சொட்டுகள், இவை இரண்டையும் ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள். இந்த சாற்றினை வெந்நீரில் கலந்து தங்கள் குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி, இருமல் பிரச்சனை குணமாகும். மஞ்சள் காமாலை நோய் குணமாக. மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கரிசலாங்கண்ணி கீரை மற்றும் கீழாநெல்லி இலை இவை இரண்டையும் சம அளவு எடுத்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பின் இதனை நன்றாக அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக் கொள்ளுங்கள். பின் 50 மில்லிலிட்டர் பசுப்பாலில் கலந்து தொடர்ந்து 7 நாட்கள் அருந்தி வர வேண்டும். இவ்வாறு அருந்தும் போது பத்தியம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது புளி, காரம் மற்றும் எண்ணெய் சேர்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. இளநரை சரியாக. இப்போது பலரும் சந்திக்கின்ற பிரச்சனைகளில் ஒன்றுதான் இளநரை. இந்த பிரச்சனையை சிறு வயதிலேயே இப்போது பலர் சந்திக்கின்றனர். இந்த இளநீர் பிரச்சனைக்கு கரிசலாங்கண்ணி கீரை சிறந்த சிகிச்சை அளிக்கின்றது. அதாவது கரிசலாங்கண்ணி கீரையை அரைத்து சிறு சிறு வடைகளாக தட்டி காய வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது வெயிலில் காய வைக்காமல் நிழலில் உலர்த்த வேண்டும். சற்று ஈரப்பதம் இருக்கும் போது சுத்தமான தேங்காய் எண்ணெயை வாணலியில் காய்ச்சி அதில் இந்த வடைகளை போட்டு வெடிப்பு அடங்கியதும் இறக்கிவிடுங்கள். இந்த எண்ணெயை தினமும் கூந்தல் எண்ணெயாக பயன்படுத்தலாம் அல்லது தலைக்கு தேய்த்து குளித்து வரலாம். இவ்வாறு செய்வதனால் இளநரை பிரச்சனை வராமல் தடுக்கலாம். அதே போல் கூந்தல் நல்ல அடர்த்தியாக மற்றும் நீளமாக வளரும். இப்போது கரிசலாங்கண்ணி பொடியின் பயன்களை பற்றி பார்க்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி கீரை நன்றாக காய வைத்து பொடி செய்து கொள்ளுங்கள். பிறகு 2 மிளகு, 1 நெல்லிக்காய் இவை இரண்டையும் தனியாக பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொடியினை 1 ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடியுடன் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள். பிறகு 1.5 டம்ளர் நீரில் இந்த கலவை மற்றும் வெல்லம் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்கவும். கலவை நன்கு கொதித்ததும் அடுப்பில் இருந்து இறக்கி வடிகட்டி தேநீராக அருந்தலாம். இந்த தேநீரை தினமும் தயார் செய்து அருந்தி வர உடலில் எந்த ஒரு வியாதிகளும் வராமல் தடுக்கும். மேலும் பருவ காலங்களில் வரக்கூடிய தொற்று நோய்கள் நம்மை அணுகாது.